டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புதினா வேஸ்ட் ஆனதை என்ன செய்யலாம் உங்களுக்கு இருக்குது, டிப்பில் இருக்குது, பாருங்கள், வேஸ்ட் பண்ணிடாதீங்க எதையுமே. ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், பாருங்கள். அதோடு சேர்த்து ஒரு தைலம் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம், கால் வலி மூட்டு வலிக்குள்ளே தைலம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெல்கம் டு அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? டிப் நம்பர் ஒன்று, இப்போ கொத்தமல்லி புதினாவை ஒரு 10 நாளைக்கு, அதுக்கு மேலே வைக்க முடியாது, ஒரு 10 நாளைக்கு எப்படி வைக்கலாங்கிற ஒரு டிப்பை பார்க்கலாம். ஓகே, அது வந்து கொத்தமல்லியை வந்து நம்ம வந்து 2 வாரம் வரைக்குமே வைக்கலாம். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி உள்ள டப்பா எடுத்துக்கிறோம், 2 பிரிவு 3 பிரிவாக கூட விற்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்னென்னா, தூரை வெட்டி போட்டுட்டு அந்த நடுவுக்கு இருக்கிற காம்பை தனியாகவும் அந்த இலையோடு இருக்கிற காம்பை தனியாகவும் கட்டியும் நீ வச்சாலே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இது வாங்கி கிட்டத்தட்ட 5 நாள் ஆயிடுச்சு, திரும்பி எனக்கு உடம்புக்கு முடியாது அப்படின்னாலே இதை சுத்தம் பண்ணி வைக்க முடியலை, இந்த வாரம் பிரியாணி செய்யலை. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. அதாவது அந்த அழுகி போனது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 5 நாள் பிறப்பத்தை நான் சுத்தம் பண்ணுறேன், அதனால் அந்த காம்பை தனியாக அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இலையோடு இருக்கிற காம்பை தனியாக வச்சுருங்க. இப்படி வச்சினாலே உங்களுக்கு 2 வாரம் வரைக்குமே உங்களுக்கு கொத்தமல்லி எதுவுமே ஆகாது. முக்கியமாக உங்களோட கொத்தமல்லி வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது. லேசக்கா நிழலில் காய வச்சு அந்த ஈரத்தன்மை போனப்புறம் வச்சுருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுனா உங்களுக்கு 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக வீணாக போனதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க. லேசாக பழுத்து போனது இருக்கும், அது எல்லாமே இருக்கும். ஆனால் புதினா வந்து ரொம்ப மோசமாயிருச்சு, இது வரும்போது எப்படி வந்துச்சுன்னு தெரில, உடம்புக்கு முடியாதனால பார்க்க முடியலை. அந்த புதினாவோட இலையை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வேஸ்ட்டாக நான் ஃபுல்லாக எடுத்தேன். வேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் இல்லை, இதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். அந்த காம்பை ஃபுல்லாக குச்சியை ஃபுல்லாக எடுத்து மண்ணில் வச்சுன்னா உங்களுக்கு புதினா வரும். இந்த இதை தூக்கி போடாமல் இதை உங்களுக்கு எந்த இடத்துல எலி தொல்லை இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல வைங்களேன். ஒரு 3 நாளைக்கு வச்சு பாருங்கள், எலி இந்த வாசத்துக்கு ஓடியே போயிடும். கெட்டு போச்சுன்னு தூக்கிலாம் போடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக தரவிடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எலி தொல்லை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த தூக்கி போடுற இந்த புதினா காஞ்சி போனதை கூட நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் பெட்டி சுஜி ஐஸ் பெட்டி உள்ளுக்கு ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. நீங்கள் எப்படி உங்கள் கைக்கு தோதா வச்சுக்கிறீங்களேன். எனக்கு வந்து மேத்தட்டில் வந்து கொஞ்சம் வேகமாக வரும் நம்மள் ஜில்லு, அதனால் நான் 2வது தட்டில் வைக்கிறேன். வச்சுட்டு இதை என்ன செய்யலாம், நீங்கள் இதில் கூட வைக்கலாம். தயிர் சில்லி பேஸ்ட்லாம் வச்சுருப்போம் தெரியுமா, ஜில்லுன்னு நினைக்கிறேன் அந்த இது, அதை அதில் கூட நீங்கள் வந்து கொத்தமல்லி இலையை வைக்கலாம். நல்லா ஜில்லுன்னு நல்லாவே இருக்கும். இதுவும் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும், ஆனால் மூடி மட்டும் நம்மளுக்கு இறுக்கமாக இருக்கணும். டிப் நம்பர் 3, இப்போ நம்மளுக்கு மிளகா சுத்தம் பண்ணுறோம், இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இந்த டிப்பை நீங்கள் பாருங்கள். ஓகே, கெட்டு போனது, அடிபட்டது, லேசாக அழிப்பு இருக்கிறது, லேசாக கீரல் இருக்கிறது எல்லாத்தையுமே தனியாக ஒதுக்கிட்டு நல்ல சில்லியை மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு லேசாக காற்றுல அப்படியே போடுங்களேன். இல்லைனா காஞ்சி போன சில்லியாக இருந்தால் காற்றுல போட வேண்டியதில்லை. இது வாங்கி இப்போ 5 நாள் ஆகிட்டதுனால இந்த பிளாஸ்டிக் பேக்லேயே இருந்துச்சு, அதனால் அதை வந்து வேர்வை விட்டு கொஞ்சம் சில்லி வீணாகவும் போயிடுச்சு. அதனால காம்பு வந்து அந்த அழுகிற தன்மை வரும், அதனால் காம்பை எப்போவுமே நம்ம எடுத்துடணும். அப்புறம் அடிப்பட்ட சில்லி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஒதுக்கிடுங்க. இதுவே நீங்கள் 1 வாரத்தில் முடிச்சிருவீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அப்படியே டப்பாவில் போட்டு அப்படியே பிளாஸ்டிக் பேக் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து 3 வாரம் 1 மாதம் வைக்கிறதா இருந்தால் அந்த டிப்பை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அந்த டப்பாவில் வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டு அந்த நல்லா இருக்கிற மேலே சில்லியை மட்டும் போட்டு மூடி வச்சுருங்க. இது 1 மாதம்னாலும் உங்களுக்கு கெட்டலாம் போகாது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடிப்பட்டதில் எடுத்து தனியாக ஒதுக்கிடுங்க. ஓகேயா? டிப் நம்பர் 4, நம்ம பிஸ்கட் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு சில நேரத்தில் டப்பாவில் போட்டு வைக்க மாட்டோம். சரி நாளைக்கு முடிச்சிடலாம், நாளைக்கு ரெண்டு முடிச்சிடலாம், நெக்ஸ்ட் டே இப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேயா? சில நேரத்தில் டப்பாவும் நம்மளுக்கு காலியாக இருக்காது, அப்போ அந்த பிஸ்கட் என்ன செய்யும், பதத்து போயிடும். நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கட்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எடுத்து ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சுருங்க, பெட்டி சுஜி உள்ளுக்கு, அதாவது ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு அது செய்ய முடியலை அப்படின்னா, தோசை தாவா சூடாக இருக்கையிலேயே தோசை சுட்டிருப்போம்ல, தோசையோ பரட்டோ ஏதோ செஞ்சுட்டு நம்மளுக்கு தோசை கழுகெல்லாம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து லேசாக அப்படி வச்சு எடுத்தினாலே உங்களுக்கு அந்த கிறிஸ்பி நல்லாவே வந்துடும். பதத்து போச்சுன்னு தூக்கிலாம் போடாதீங்க. ஓகே, இது ஒரு டிப்பு. இன்னொரு டிப்பு உங்களுக்கு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பிஸ்கட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே கிறிஸ்பியாக அப்படியே புதுசாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள். ஓகேயா? நம்ம வந்து ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்ச பிஸ்கட். ஓகேயா? இப்போ டிப் நம்பர் 5 உள்ளுக்கு போகலாமா?
பூண்டு உரிக்க ரொம்ப பேர் ரொம்ப சிரமப்படுவோம். இப்போ நம்ம ஹாட் வாட்டரை ஊற்றி கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து அப்படியே பூண்டை வந்து பீஸ் பீஸாக ஆக்கி ஹாட் வாட்டரை ஊற்றி ஊற வச்சு நீங்கள் உரிச்சின்னா ரொம்ப ஈஸி. இல்லைன்னா இடிகளை வச்சு ரெண்டு தட்டு தட்டியே உரிக்கலாம். ஓகேயா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன். மேத்தொலையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதே நம்ம பீஸ் பீஸாக தான் ஆக்கணும். ஒன்று ஒன்று ஆக்கி வச்சுக்கிறோங்க. ஒன்று ஒன்று ஆக்கி நீங்கள் வந்து குடையில் போட்டு வச்சாலே உங்களுக்கு இந்த பூண்டு வந்து கெட்டலாம் போகாது. நான் ஏற்கனவே ஒரு டிப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அந்த தலையில் வந்து ரெண்டாக வகுந்துடணும். வகுந்தினாலே உங்களுக்கு ஈஸியாகவே கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் ஒரு கிலோ பூண்டை கூட சூப்பராக நல்லா முழுசு முழுசாக நல்லாவே நீங்கள் வந்து உரிச்சிடலாம். இது நல்லா பெரிய பூண்டுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பூண்டு எடுக்க வேண்டியது இப்படி ரெண்டாக வகுற வேண்டியது. அது தலையிலேருந்து இப்படி ரெண்டாக வகுந்தின்றாலே தோல் தனியாக பூண்டு தனியாக வந்துடும். இது ஈஸியான ஒரு டிப்பு, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேயா? செஞ்சு பார்த்துட்டு ஃபீல்பேக்க சொல்லுங்கள். இப்போ பூண்டு ஊறுகாய், பூண்டு சட்னி, பூண்டு குழம்புக்கெல்லாம் நிறையா பூண்டு தேவைப்படும். அப்போ நீங்கள் இப்படி செஞ்சுக்கரலாம். இல்லை நீங்கள் காலைல சமைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா ஈவினிங்கில் செஞ்சு இப்படி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலிக்கு ஒரு எண்ணெய் வீட்டிலே செய்ய போகிறோம். அதுக்கு தேவை நம்மளுக்கு ஒரு 200 மில்லியிலேருந்து 100 மில்லி எண்ணெய் எடுத்துக்கிறோங்க. கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் சரி, விளக்கெண்ணெயாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை எடுத்துக்கிறோங்க. அதுக்கு இந்த மாதிரி 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கணும். இந்த இஞ்சி வந்து செதுக்கிட்டு ஈரமே இருக்கக்கூடாது. நல்ல ஒரு துணியை வச்சோ ஒரு டிஷ்யூ வச்சோ அந்த தண்ணியே இல்லாமல் தொடச்சிக்கிறோங்க. சரியா? தொடச்சிடணும், தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வருஷம்னாலும் உங்களுக்கு இந்த எண்ணெய் கெட்டு போகாது. கால் வலி, மூட்டு வலிக்கு நீங்கள் ராத்திரியில் தேய்ச்சிக்கிட்டு படுத்தீங்கன்னா கரெக்டாக 9 நாளைக்கு நீங்கள் தேய்க்கணும். தேய்ச்சினாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரி நச்சுக்கிறங்க. இல்லைன்னா மிக்சியில் வச்சு ஒரு சுற்றி சுற்றி போட்டுக்கிறோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, சுத்தக்கூடாது. இந்த அளவுக்கு நகல் நேரங்களுமா இது நம்ம இஞ்சி டீக்கு எப்படி இது பண்ணுவோம் அந்த மாதிரி இது பண்ணிக்கிறேங்க. இது பண்ணி என்ன நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. பார்த்துக்கிட்டு என்ன சூடானதோட அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த இஞ்சியை ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அதில் போடுங்க. போட்டு அது நல்லா மெதுவாக நின்று அது வேகட்டும். இஞ்சியோட இது எல்லாம் அதில் வந்து அப்படியே இறங்கும். இறங்கின பிறகு நீங்கள் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு இஞ்சி தைலம் ரெடி. ஓகேயா? இந்த மாதிரி ஈரமாக இருக்கும்போது நம்ம வந்து அடைக்கக்கூடாது, எண்ணெய் கெட்டு போயிடும். அதனால் இது நல்லா முருகணும். அடுப்பை மெதுவாகவே தான் வைக்கணும். நீங்கள் கிண்டி கூட விட வேண்டியது அவசியம் இல்லை. அது வெந்திருக்கான்னு மட்டும் பார்த்துடணும். கொஞ்சம் வத்தல் அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக அது வரணும். 3/4 வேக்காடு இருக்கும்போதே நீங்கள் அடுப்பு அடைச்சிடணும். அந்த சூட்லேயே அது என்ன செய்ய நல்லா அந்த இஞ்சி வந்து நல்லா கறிவிடும். இப்போ நீங்கள் அடுப்பு அடைச்சிடணும். அந்த சூட்லேயே அது வாட்டுக்கு இருக்கட்டும். அப்புறம் ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆறின பிறகு ஒரு வடிகட்டி இப்போ வந்து இன்னும் ஆறிக்கிட்டு தான் பாருங்க இருக்குது. இப்போ இனிமேல் ஆறின பிறகு எடுத்து வடிகட்டி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கிறோங்க. ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே நீங்கள் தோள்பட்ட வலி எல்லாத்துக்குமே நீங்கள் தேய்ச்சிக்கரலாம். ஓகேயா? இன்றைக்கி போட்ட டிப்பில் 6 டிப்பு நீங்கள் நம்ம போட்டிருக்கிறோம். இதில் உங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குதுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது நம்ம வீட்டு ஐஸ் பெட்டி ஃப்ரிட்ஜ். ஓகே, நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்குது. இது நான் சுத்தம் பண்ண கிடையாது. நாலுனா வெளியே போயிட்டேன், வீட்டுக்காரவங்க எடுத்து போட்டு 1 நாள் 1.5 நாள் ஆயிடுச்சான் அந்த வேலையை முடிக்க. அவ்வளோ ஜாமான் நான் வச்சுருப்பேன். வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டு க்ளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறாங்க. ஓகேயா? உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே என் ஃப்ரிட்ஜை பார்க்கவே சகிக்காது. ரொம்ப ஜாமான வச்சுருப்பேன். அதனாலேயே நான் உங்கள்கிட்ட காட்டவே மாட்டேன் இதை. ஓகேப்பா, நெக்ஸ்ட் பல சந்திக்கலாமா? பை, சீ யூ.